எட்டு பொறுத்த சினிமாவில் இந்த வீடியோலாம் மனுஷன் வந்து பார்க்க பெற முடியும் பார்த்தீங்கன்னா, குக்கூத் கோமாளி சீசன் ஃபைவ்ல வந்து இன்றைக்கி வந்து நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. ஸோ அன்எக்ஸ்பெக்டடான ஒரு எவிக்ஷன் வந்து நடந்தது. அதே மாதிரி திரும்ப திரும்ப வந்து செஃப் ஆஃப் த வீக் வந்து வின் பண்ணாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நடந்தது. பட் இன்றைக்கி வந்து ரொம்ப ஒரு சோகமான ஒரு விஷயமும் அந்த செட்டில் வந்து நடந்தது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் தெரியும், ரீசெண்டாக வந்து பிஜிலி ரமேஷ் அவர்கள் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். ஸோ பிஜிலி ரமேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, குக்கூத் கோமாளி சீசன் ஒன்லேயும் வந்து ஒரு கோமாளியாக வந்து அவர் ஆல்ரெடி வந்திருக்காரு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஒரு விஷயத்தை வந்து நினைவு கூறுற விதமாக வந்து ரக்ஷன் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து சொல்கிறாரு, இந்த மாதிரி நம்ம குக்கூத் கோமாளி சீசன் ஒனில் வந்து பிஜிலி ரமேஷனை வந்து இப்போ நம்ம கூட இல்லை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஷாக்கிங்காக இருக்குது. ஸோ சீசன் ஒனுக்கு வந்து அவர் நல்ல ஒரு பேக் போனாக வந்து இருந்திருக்காரு. ஸோ இந்த தருணத்தில் அவருக்காக நம்ம எல்லோரும் வந்து ஒரு 1 மினிட் வந்து சைலண்ட்டாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து அவருக்கு வந்து ஒரு இரங்கல் தெரிவித்தது வந்து உண்மையிலேயே அப்ரிஷியேட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ எல்லா ஹவுஸ்மேட்ஸ், சாரி, குக்குகள், அதுக்கப்புறம் நம்ம கோமாளிகள், ஜட்ஜஸ் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பிஜிலி ரமேஷ்க்காக வந்து கொஞ்ச நேரம் வந்து ப்ரே பண்ணிக்கிட்டாங்க. ஸோ இந்த ஒரு விஷயம்தான் வந்து நடந்தது. ஸோ எல்லாருக்கும் தெரியும், பிஜிலி ரமேஷ் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா வந்து ஒரு சின்ன ஒரு யூடியூப் ஒரு ப்ராங்க் வீடியோ மூலமாக வந்து செம பிரபலமாகி படங்கள் பல படங்களில் வந்து அவர் நடிச்சிருந்தார். அதே மாதிரி நிறைய இடங்கள்லேயும் இந்த மாதிரி டிவி ஷோஸ்லேயும் வந்து அவருக்கு நிறைய வாய்ப்புகள் வந்து கிடைச்சிது. பட் அன்ஃபார்ச்சுனேட்டாக அவர் வந்து அவருக்கு ட்ரிங்கிங் ஹேபிட்ஸ் இருந்தனால அந்த ஒரு விஷயம் வந்து ரொம்ப ஹெவியாகி இப்போ வந்து அவரை ஹெல்த் அஃபெக்ட் பண்ணி அவர் வந்து இறந்துட்டார் அப்படிங்கிற ஒரு செய்தி நம்ம கேள்விப்பட்டிருந்தோம் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி. ஸோ அந்த ஒரு விஷயத்துக்காக தான் வந்து இன்றைக்கி அந்த செட்டில் எல்லாருமே சோகமாக இரங்கல் தெரிவித்ததை வந்து பார்க்க முடிஞ்சுது. ஸோ இந்த ஒரு அப்டேட்டாக இதேமாதிரி எல்லா குக்கூத் கோமாளி அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இஸ் பை.